உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையா, குழந்தைகள் பிரச்சனையா, ஆரோக்கியத்தில் பிரச்சனையா? 11 நாட்களில் தீர்வு காண அனுபவம் மாரியம்மன் ஜோதிடம். தொடர்புக்கு 9908165856. ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ அட் பள்ளிக்கட்டை. அரசர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். இப்ப நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, பனையூர்ல இருக்க வித்யாச்சி ஆபீஸ் நின்று இருக்கோம். கொடியை வந்து ஏத்திட்டாங்க. கொடி வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் நிற கொடி வந்து ஏத்திருக்காங்க. இந்த பக்கம் எல்லா பக்கமும் தளபதி ஃபேன்ஸ் வந்து நிறைஞ்சு போயிருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்காங்க ஆண்கள் பெண்கள்னு அவ்வளோ கூட்டம் மக்கள் படை வந்து போயிட்டு இருக்குது. எனக்கு இங்கேருந்து கேட்குது என்னன்னா, தளபதி ஆந்தம், அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்குரிய ஆந்தம் வந்து உள்ளே வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இங்கே லைவாக பார்த்துட்டு இருக்க இவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு, எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? ஸோ இவ்வளோ நாள் வந்து கட்சியோட பேராக இருந்தது, இப்போ கட்சிக்குன்னு தனியாக ஒரு கொடி வந்துருச்சு, தனியாக ஒரு சின்னம் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட பணி எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க ஆட்கள்கிட்ட நம்ம வந்து பேச போறோம், நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு சொல்றதுக்கு, ஒரு தாமி அடையிறப்ப பெண் எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு இந்த கொடி அறிவிச்சுது. நாங்க இந்த கொடியில இருக்கிற அந்த பூ, அந்த வாகை பூன்றாங்க, அது அதுவே வெற்றின் அர்த்தம் தான். அது சொல்றப்ப எங்களுக்கு 2027 கண்டிப்பா எங்களுக்கு தான் வெற்றி. கண்டிப்பா 2026 அவர் சிஎம்ஓ உட்கார, எப்போ எங்களின் எதிர்காலமே அவர் தான், எங்களின் எழுச்சி நாயகனா அவர் தான், எங்களின் ஏழைகளின் தூண் அவர் தான். அவர் கண்டிப்பா 2026 வரவேப்போம், வருவாரு சிஎம்ஓ உட்கார்வாரு. சிஎம்ஓ அவர் போடுற சைனுக்காக நாங்கள் வெயிட்டிங். எங்கள் கூட எப்போவுமே சிறப்பாக தான் இருக்கும். எங்கள் தலைவர் எதை செஞ்சாலும் அதில் அர்த்தம் உள்ளமாவும் சிறப்பாக தான் செய்வார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர் இருந்துச்சு, இப்போ கொடி வந்துருச்சு, அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தளபதியோட ஒவ்வொரு மூவ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் அரசியலுக்குள்ளே எப்படி போவார், என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? மற்ற இதுவரைக்கும் 50-60 வருஷமாக இருந்த கட்சி தலைவர்களோட எங்கள் கட்சி தலைவர் சிறப்பாக செயல்படும் என்று எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தளபதி பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தளபதி கொடி அறிவிச்சது மகிழ்ச்சியாக இருக்குது. அவரோட பாடல் அதோட சிறப்பாக இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறன்றது அவர் வாகை மலையில் இருக்கிறார். வெற்றிகரமாக இனிமேல் வந்து இன்னும் வாகை மாடை சொல்லி, இந்த மாலை வாகை மலை சூடாத மாதிரி, அதே மாதிரி மக்களும் செலி செழிப்பாக இருக்கிறது தான் இந்த வாகை மலை சொல்லியிருக்காரு. ரெண்டு யானை கஷ்டப்பட்டு யானை பலம் உள்ள ஒரு மனிதரால் அவருக்கு வந்து மக்களோட இது யானை பலம் கன்ஃபார்மாக உண்டு அவருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தளபதி அறிவிப்பார். தளபதி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தான் நாங்கள் நடந்துப்போம். அது அவர் என்ன சொல்கிறாரோ அது தான் நாங்கள் செய்வோம், சரிங்களா? அதனால வந்து தளபதி சொல்கிற பேச்சு தான் எங்களை அவர் எந்த அளவுக்கு சொல்கிறாரோ எங்களால் அதுதான் நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு எந்த அளவுக்கு எங்களால் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நலத்திட்ட நாங்கள் நாங்கள் செய்வோம். 2026 அவர் முதலமைச்சராக நான் உட்கார வைப்போம். தளபதி தான் முதலமைச்சர். தளபதி மக்கள் சப்போர்ட்டோட 2026 தளபதி முதலமைச்சர் ஆயிடுவாரு. 2026 தளபதி தான் முதலமைச்சர், வேற யாரும் கிடையாது. அரசியலையும் எல்லாத்துக்கும் பொதுவானவராக இருப்பார். அதுதான் அவர் பெரிய தாக்கமா ஏற்படுத்துவார் கண்டிப்பா. அதே போல ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் தமிழகத்துக்கு தேவை, அவர் கண்டிப்பா இருப்பார். கலைஞர் ஜெயலலிதா அவங்களுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இல்லை. ஸோ இவர் தான் வந்து அடுத்த லீடராக கண்டிப்பாக வருவார். மக்கள் அவரை தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஆனால் இது ஃப்ளாக் ஹோஸ்டிங் மட்டும் எங்களுக்கு இல்லை, டிவிக்கு எது, இது வந்து எங்களுக்கு ஒரு செலப்ரேஷன். இன்னொரு விஷயம்னா, 2026 தளபதி ஆனவா கண்டிப்பாக நாங்கள் சிஎம்மா கொண்டு வருவோம். தமிழ்நாடு சிஸ்டமே நாங்கள் மாற்றி உட்கார வைப்போம் கண்டிப்பாக. நாங்கள் விஜயனாக்காக உழைக்கிறோம், அவரை நாங்கள் சிஎம்மா கண்டிப்பாக கொண்டு வருவோம். யார் வந்தாலும் கண்டிப்பாக எங்கள் கட்சி வந்து வரவேற்கும், ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மகளிருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காரு. அதனால நாங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக நின்று அவருக்கு ஓட்டு போடுவோம். 2026 அண்ணா வந்து போஸ்டிங்கே அறிவிச்சாரு, அதுவே எங்களுக்கு பெரிய கிஃப்ட். அண்ணா வந்து மகளிர் மட்டும்தான் முன்னுரிமை தராரு, அதனால நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம், சொல்லவே வார்த்தை இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ரெண்டு யானை கொடுத்தது கம்பீரம், அந்த கம்பீரத்தை அவர் யானையா காமிச்சதே மாஸ் தான். எப்பவுமே எங்க தளபதி மாஸ் தான் மாசம் அந்த கொடியத்தினர். நாங்க அதை கண்டிப்பா எல்லா இடத்துலயும் இதை நாங்க அறிமுகப்படுத்தி அவர் சொல்லிக்கினாங்க, நாங்க எல்லாத்தையும் கண்டிப்பா பண்ணுவோம். 2026 தரமான ஒரு
முதலமைச்சரை நாங்க நிறுத்துவோம். எங்களோட பலத்தை தான் அது மேல போட்டுறாங்க. ஏன்னா எங்க பலம் வந்து ஏன பலம் பல, அதை தான் தளபதி மெயின் பண்ணி போட்டுக்கிறார் பல. எங்க பலம் எப்பவுமே ஏன பலம். 2026 தளபதி ஆட்சி நிரந்தரமா நிற்கும். நாங்க தான் கோட்டையில கொடி பறக்கும். எல்லா உறுதிமொழியுமே எந்த மாற்றமும் கிடையாம ஒரு வாரத்தை கூட பிழை இல்லாம இருக்கு. யாரையும் கஷ்டப்படுத்தாம புண்படுத்தாம எந்த சிரமமும் இல்லாம இருக்க மாதிரி தான் அவர் உறுதிமொழி சொல்லியிருக்காரு. அவர் கட்சி கண்டிப்பா கன்ஃபார்மா சிறப்பிச்சுட்டு வரும். எல்லாருக்கும் வந்து சமமா நடத்துவோம். ஜாதி மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் வந்து ஒரே சம வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுதான் முக்கியமான கான்செப்டே. அதுதான் அதுல முக்கியமா வந்து எல்லாருக்கும் சம உரிமை கிடைக்கும். அடுத்து நடக்க போற மாநாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இங்க தளபதி வந்து இதுக்கு முன்னாடி பேசின விட கொஞ்சம் குறைவா தான் பேசியிருக்காரு. ரொம்ப நீட்டா சாஃப்டா பேசிட்டு போயிட்டாருன்னு சொன்னாங்க. ஸோ அடுத்து மாநாட்டுல என்னெல்லாம் பேசுவாரு, எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? நாங்க நினைக்கிறோம் வெற்றி கழகம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த தேர்தல் எப்படி மாறும், எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு இது ஒரு பெரிய திருப்பு முனையாக கூட இருக்கலாம். ஏன்னா ஜென்ரேஷன் உள்ளவாங்க உள்ளவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் சார் வந்து இன்ட்ரூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பெட்டராக இருக்கும். அவர் கட்சிக்கு வந்தார்னா இதை விட நல்ல போஸ்ட்டு என்னெல்லாம் எல்லாம் பண்ணுறாரு. ஸோ அவர் வரணும்னு நாங்கள் ரொம்ப இது பண்ணுவோம். ஸோ இந்த கொடிக்கான அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே ரெட்டு இருக்குது, கீழே ரெட்டு, நடுவில் வந்து எல்லோ. ஸோ இந்த எல்லோ அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சது தான். இதுக்கு நடுவில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே இருந்துச்சு. ரெண்டு பக்கமும் யானை, நடுவில் வந்து வாகைமலர். வாகைமலர்ன்றது நமக்கு வந்து முன்னாடியே எல்லாருமே வந்து சொன்னாங்க வாகைமலர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாகை மலர் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பண்டைய காலத்துலலாம் வந்து அரசர்கள் வந்து வெற்றி பெற்றுட்டாங்கன்னா ஜெயித்ததுக்கப்புறம் இந்த போரில் ஜெயித்ததுக்கப்புறம் வாகை மலர் சூடி வந்து அவங்க வந்து வரவேற்பாங்க. அந்த நாட்டில் இருக்க பெண்கள் எல்லாருமே போர் முடிந்து வர அரசர்களை வாகை மலர் சூடி வந்து வரவேற்பாங்க. ஸோ நாங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே வெற்றி பெற்றுருவோம், அதாவது நாங்கள் ஜெயிச்சிருவோன்றத வந்து காமிக்கணுன்றதுக்காண்டி இந்த வாகை மலர் வந்து வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. இங்கே ஃபேன்ஸ்லாம் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வாகை மலர்ன்றது ஜெயிச்சவங்களுக்கு தான் கொடுக்க போகிறது, ஆனால் நாங்கள் ஜெயிக்க போகிறோன்றத முன்னறிவிப்பாகவே அவர் வந்து வாகை மலர் வந்து வச்சுருக்காரு. அதே மாதிரி ரெண்டு பக்கமும் ரெண்டு யானை. ஸோ யானை பலம் உள்ளவர்கள் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா யானை பலம் உள்ளவப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. அதை வந்து குறிக்கிற மாதிரி ஒரு யானை இல்லைங்க, ரெண்டு யானை. ஸோ ரெண்டு பக்கமும் ரெண்டு யானை வச்சு யானை பலம் உள்ள கட்சி, அசைக்க முடியாத ஒரு கட்சி அப்படின்றத வந்து மறைமுகமாக வந்து சொல்லியிருக்காரு தளபதி. யானை பலம் உள்ள கட்சி கண்டிப்பாக வெற்றி வாகை சூடும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேருக்கு ஏத்தாப்பில் இந்த கொடி வந்து இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே நினச்சிட்டே இருந்தோம் ஏதோ ஒரு முகம் வரப்போகுதா, இல்லை ஒரு வில் வரப்போகுதா, இல்லை ஒரு அம்போ, இல்லை என்ன வரப்போகுது, திருப்பியும் ஒரு சூரியன் இரட்டலைக்கு அப்புறம் கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு இது வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த யானை ப்ளஸ் வாகைன்றது யாருமே யோசிச்சே பார்க்கவே இல்லை. முழுக்க முழுக்க வந்துட்டு அவ்வளோ பவர்ஃபுல்லாக எனர்ஜியாக இங்கே இருக்க தொண்டர்கள், ஸோ ஆண்கள் பெண்கள் எல்லா தொண்டர்களுமே இங்கே வந்து குவிஞ்சிட்ருக்காங்க. இப்போ எனக்கு கேட்டுட்ருக்குது பார்த்தீங்கன்னா அந்த அவரோட ஆன்தம் தான் நினைக்கிறேன், அடிக்கடி ஓடிட்டே இருக்குது. இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா விவேக்கோட வரியில் தமிழோட மியூசிக்கில் ஒரு செம்மையான ஒரு சாங் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த சாங் தான் எனக்கு இப்போ கேட்டுட்ருக்கேன். ஆனால் நிறையா வரிகள் வருது, யானையை பற்றியும் வாகைப்பூவை பற்றியும் தளபதியை பற்றியும் ஒரு சில வரிகள், தளபதி மக்களுக்காக என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற சில வரிகளையும் இந்த பாட்டில் வந்து இணைச்சிருக்காங்க. அவ்வளோ ஜாலியாக இங்கே இருக்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க, எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காங்க. நின்றுட்டு இந்த பாட்டை எப்படியாவது அடுத்தடுத்து நம்ம பாடணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் இது இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் ஆகும், ரீல் ஆகும். ஒரு கட்சி கொடியோட, அதாவது ஒரு கட்சியோட பாட்டு எப்படி ட்ரெண்டிங் ஆக போகுது அப்படிங்கிறத இன்னும் ஒரு சில நாளில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க, இந்த பாட்டு எப்படி மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்த நாட்களில் வரப்போகுது. அடுத்து என்ன பண்ண போகிறாரு, ஏன்னா இப்போ ஆகஸ்ட் 22 வந்து கொடி வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்த ஒரே மாதம் செப்டம்பர் 22 முதல் மாநாடு நடத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி இங்கே இருக்க மக்கள் கிட்ட ஃபுல்லாமே பேச்சு வந்து பரவலாக போயிட்டுருக்குது. ஸோ தொடர்ந்து அதில் என்ன பண்ண போகிறாரு, என்ன பேச போகிறாரு, இங்கே உறுதிமொழி சொல்லிட்டாரு, அங்கே என்ன மொழி பேச போகிறாரு, ஐ மீன் என்ன மொழினா தமிழ் மொழி தான் பேசுவார், பட் என்ன மாதிரி பேச போகிறாரு, என்னெல்லாம் சொல்ல போகிறாரு, ஒரு சினிமானாலே குட்டி கதை சொல்கிறவர் ஒரு மாநாட்டில் எவ்வளோ பெரிய கதை சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு இங்கே இருக்க ரசிகர்கள் எல்லாமே வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையா, குழந்தைகள் பிரச்சனையா, ஆரோக்கியத்தில் பிரச்சனையா, 11 நாட்களில் தீர்வுக்கான அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம். தொடர்புக்கு 9908161856. ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கட்னை.